ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபோட்டோஷூட் இப்போ ரெண்டு வருஷம் கழிச்சு இங்க இப்பதான் போட்டோஸ் எடுக்க ஆரம்பிக்கிறேன் நான். ஒரு சின்ன பார்ட்டி தான், பர்த்டே பார்ட்டி தான். அதுல எப்படி போகுது அப்படிங்கறத பார்க்கலாம். ஆர்ச்சிஸ் அப்படின்னு ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்ல ஒரு பேங்கட் ஹால் இருக்கு, அந்த ஹாலில் தான் இந்த ஈவெண்ட் நடக்க போகுது. அந்த ஹால் கொஞ்சம் இருட்டா இருக்கும், இப்போ நிறைய மாத்திருக்கிறத சொல்றாங்க. எப்படி இருக்கு அப்படிங்கறத நேரில் போய் பார்ப்போம். ஒவ்வொரு ஷூட்டும் ஒரு சேலஞ்சு தான், பார்ப்போம். லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. இப்போது இதுதான் டெக்கரேஷன், நல்லாயிருக்கு. ஏதோ மேப் ஸ்டைலில் தான் பண்ணியிருக்காங்க. இது எப்படி போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போதைக்கு இருக்கிற லைட்டில் அப்படியே எடுத்து வைப்போம். இனி போக போக ஃப்ளாஷ் அது எதுன்னு ஆட் பண்ணிப்போம். இது வந்து பேசிக் பேக்கப் ஷாட்ஸ் இப்போ எடுக்கிறது. கஸ்டமைஸ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். பேக் பட்டன் ஃபோக்கஸிங்க்கு கஸ்டமைஸ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட ஃபோக்கஸே ஆக மாட்டேதுன்னு டர் ஆகிட்டுருந்தேன். நல்லவேளை அது பேக் பட்டனுக்கு கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருவோம். ஃபஸ்ட்டு இங்கே அநேகமாக பாட்டு போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றும் கேட்காது, அதனால இனிமேல் வாய்ஸ் ஓவர் தான், ஒன்றும் பண்ண முடியாது. ஐம் சாரி. ஓகே, இப்போது ஹாலோட ஃபோட்டோ எடுக்கணும் இல்லையா. எம்டி ஹால் ஆக்சுவலி கிடைக்கிறதே பெரிய விஷயம். எம்டி ஹால் எடுத்து வைப்போம். அந்த ரியல் ஆம்பியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்து வைப்போம். கொஞ்சம் சென்டர் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி ஷாண்ட்லியரும் ஸ்டேஜும் சென்டரில் இல்லை. நம்ம என்ன பண்ணுறது, நம்ம இப்போ தான் எடுக்க முடியும். சரி, இப்போ ஹாட் ஷூவில் நம்ம ஃப்ளாஷை மாட்டியானோம். அதனால் இனிமேல் அந்த பெர்ஸ்பெக்டிவில் உங்களுக்கு ஃபோட்டோஸ் கிடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம், பார்ப்போம். அதுக்கப்புறமா ட்ரிகர் வச்சேன் அப்படின்னாக்கா அதுக்கு மேலே வேணால் மவுண்ட் பண்ண முயற்சி பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு நோ, ஃப்ளாஷ் மவுண்ட் பண்ணி ஆகணும். அதுக்கு முன்னாடி எப்படி இருக்குதுன்னு ஒரு சின்ன டெஸ்ட் வீடியோ தான் அது. ஆங்கிள்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்காக. ஓகே, 8200 இருக்கேன். ஃப்ளாஷ் ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட் அதை போட்டு எல்லாத்தையும் போஸ்ட் வர்றதுக்குள்ளே எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவோம். எல்லாத்தையும் ஒரே அளவு பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ரெண்டு வருஷமாக யூஸ் பண்ணலைல்ல, கொஞ்சம் தூள் குடிச்சு போச்சு, ஃபுல்லாக டைட் வேறு பண்ண முடியல, கஷ்டம், ரொம்ப சொதப்புது. இது ஆஃபிஷியல் லைட் டோம் மார்க் 2. இது குவிக் ரிலீஸ் அப்படிங்கிறதுனால ஈஸி. இதே சாதாரண சாஃப்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன், தீந்தேன். ஸோ ட்ரிகர் ஆன் பண்ணி வச்சேன். இப்போ வந்து சேனல் பியில் வச்சுருக்கேன். பி குரூப்பில் இருக்குது, சேனல் 3 இருக்குது, அங்கேயும் போய் அதேமாதிரி செட் பண்ணிடுவோம். சூப்பர், செட்டப் முடிஞ்சது. கிரிட்டு கழட்டிடலாம்னு நினைக்கிறேன். கிரிட்டு தேவையில்லை, கிரிட்டை மாத்திரம் கழட்டிடுறேன். ஓகே, தட்டுறோம் தூக்குறோம். இப்போ இன்னொரு சின்ன இம்ப்ரூவைசேஷனு, இப்போதைக்கு அந்த கிரிட்டு கழட்டிட்டேன், சாஃப்ட் பாக்ஸை கழட்டிட்டேன். சத்தம் வந்துக்கிட்டே இருக்குது. சாஃப்ட் பாக்ஸ் இப்போதைக்கு கழட்டிட்டேன் நான். ஏன்னா ஒன்று ஸ்டாண்டு கொஞ்சம் லொட லொடன் இருக்குது, கொஞ்சம் பயமாக இருக்குது. இன்னொன்று சீலிங் வந்து வெள்ளக்காரில் இருக்கிறதுனால நமக்கு இதோட பவுன்ஸே நல்லா கிடைக்குது. ஸோ அது கொஞ்சம் ஓவர் கில் மாதிரி இருந்தது. சாஃப்ட் பாக்ஸ் வந்து கொஞ்சம் ஓவர் கில் மாதிரி இருந்தது, அதனால் அதை கழட்டிட்டேன். இப்போதைக்கு ஜஸ்ட்டு மேலே தான் பவுன்ஸ் பண்ணுறோம். ஃபோட்டோஸ் எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். செட்டிங்ஸில் எந்த சேஞ்சுமே இல்லை. ஐஎஸ்ஓ 400 தான். ஃப்ளாஷோட பவர் மாத்திரம் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணியிருக்கேன். ஏன்னா அது பவுன்ஸ் பண்ணுறதுனால அது மாத்திரம் 1/32 1/8 வச்சுருக்கேன் இப்போதைக்கு. மற்றபடி ஷட்டர் ஸ்பீட் 125, 2.8, அவ்வளோதான். எடுத்து பார்ப்போம். உள்ள மீட்டர் ரீடிங் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. கொஞ்சம் அண்டர் எக்ஸ்போஸ்டுன்னு சொல்லுது மீட்டர் ரீடிங்கு, ஆனால் ஃப்ளாஷில் அது ஓகே ஆதான் பார்ப்போம். பர்ஃபெக்ட். ஸோ இப்போ வெளியில் எடுக்க வேண்டிய சில ஷாட்ஸை, அந்த என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுருவோம். நம்ம எது எப்போ தேவைப்படணும்னு நமக்கு தெரியாது. டைம் இருக்கும் போது எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு நிம்மதி. இப்போது இந்த ஸ்டிக்கர் எடுக்கணும். இப்படியே எடுத்தோன்னா ரிஃப்ளெக்ஷன் வரும். கொஞ்சம்
Okay, 3, 2, 1. Can you step one step this way? Yeah, that's good. That's good. Ah, that's better. Ah. Okay, family group pictures போயிட்டு இருக்கு, சூப்பரா போயிட்டு இருக்கு. பர்த்டே பாய் தான் இன்னும் கொஞ்சம் மொரல் பிடிச்சிட்டு இருக்கு அப்படி. அப்போ கொஞ்ச நேரத்தில் எடுத்துக்கலாம், எப்பவுமே சேலஞ்சு தான். இப்போ வந்து அவுட்டோரில் போய் எடுக்கிறோம் கொஞ்சம் ரெண்டு மூணு ஷாட்டு. A few moments later. ஓகே, அவுட்டோர் ஃபோட்டோஸ் இன்னும் போயிட்டுருக்கேன், எடுத்து வைப்போம் கொஞ்சம். ஆக்சுவலி இங்கே லைட் நல்லாயிருக்கு, உள்ளே விட ஃப்ளாஷு ஓகே, ஆனால் நேச்சுரல் லைட் இன்னுமே நல்லாயிருக்கு. ஓகே, விடு. Okay, super, super. இப்போ தான் டிஃப்ரெண்ட்ஸ் தெரியுது. மிரர்லெஸ்க்கும் டிஎஸ்எல்ஆர் இருக்கும். தலை இப்படியெல்லாம் குனிஞ்சு எடுக்க வேண்டியதாக இருக்குது, ஆனால் மிரர்லெஸ் லைஸி எடுத்துருக்கலாம். இட்ஸ் ஓகே. சாப்பாடெல்லாம் எடுத்தாச்சு, எவ்வளோ கேட்குதுன்னு தெரியல, பார்ப்போம். 7200 லென்ஸ் இன்னும் ஊருக்கு வந்து சேரலை, இன்னும் யூஎஸ் இன்னும் வரலை. அதனால் 100 மில்லிமீட்டர் மேக்ரோ போட்டு தான் எடுத்துகிட்ருக்கேன் போர்ட்ரேட் ஷாட்ஸ் எல்லாம். இதுக்கு தான் சொல்கிறது, மேக்ரோ ரொம்ப முக்கியம். மேக்ரோ லென்ஸ் இருந்துச்சுன்னா போர்ட்ரேட்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல். சின்னதாக ஒரு பக்கோடா மாத்திரம் சாப்பிட்டுட்டு, செம பசி, பக்கோடா மாத்திரம் லைட்டை சாப்பிட்டுட்டு இப்போது எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் போய் ஃபோட்டோ எடுக்க வேண்டியதுதான். வாங்க கூப்பிட்டு போகிறேன். ஓகே, குரூப் ஃபோட்டோஸ்க்கு வந்தாச்சு இப்போது, அநேகமாக டுவர்ட்ஸ் எண்டு வந்தாச்சு இப்போது. நல்லா போச்சு, கொஞ்சம் சேலஞ்சஸ், அது என்னங்கிறத கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். ஷூட் முடிஞ்சது, இப்போ வீட்டுக்கு கிளம்பணும், வீட்டுக்கு போகணும் இருக்குது. இன்றைக்கி ஒரு மணி நேரம் முன்னாடி வரேன்னு சொல்லிவிட்டு ஒரு மணி நேரம் இங்கே டிலே ஆயிருக்கு. ஓகே, இன்றைக்கி தருமபடி நிச்சயம். இங்கே நடந்த சொதப்பல்களில் ரொம்ப முக்கியமான சொதப்பல், ரொம்ப கோல்டன் சொதப்பல் அப்படின்னா, பக்கத்தில் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லி நிக்கான் ஃப்ளாஷ் எடுத்துகிட்டு வரதுக்கு பதிலாக சோனி ஃப்ளாஷ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலி மேனேஜ் பண்ணியிருப்பேன். என்ன பிரச்சனைனா, சோனி ஃப்ளாஷில் வந்து நார்மல் மோடில் கூட எடுக்க மாட்டேங்குது, அதாவது மேனுவல் மோடில் கூட நிக்கானில் எடுக்க மாட்டேங்குது. ஆனால் நிக்கான் ஃப்ளாஷ் எடுத்தோ இல்லை கேனன் ஃப்ளாஷ் எடுத்தோ நீங்கள் சோனி பாடியில் போட்டு வெறும்ன மேனுவல் மோடில் உங்களால் ஃபோட்டோ எடுக்க முடியும். ஜஸ்ட் இந்த சென்டர் பின் இருந்தால் போதும். இதில் சென்டர் பின் இருக்குது ஆனாலும் நீங்கள் எடுக்கலை, என்ன பிரச்சனைன்னு தெரியல. நல்ல வேலை AD200 எடுத்துகிட்டு வந்தேன், நல்ல வேலை சி ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வந்தேன், இல்லைன்னா இன்றைக்கி கஞ்சி காய்ச்சிருக்கோம் நமக்கு ஷூட்டில். இது ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்கிறது பாடம். ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, டச்சு விட்டு போச்சு. ஸோ திரும்ப அந்த ஸ்பீடுக்கு வரணும். ஓகே சரி, நான் இப்போ வீட்டுக்கு கிளம்புறேன், உங்களை நான் அடுத்த வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.